இந்த தலைப்பை பார்த்தோன்னா உங்களுக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அது, எஸ்பிஐங்கிறது பேங்க்கு, இந்தியா போஸ்ட்டுங்கிறது தபால் டெலிவரி பண்ணுறது, ரெண்டும் வேறு வேறு ஃபீல்டு. ஒரு பேங்க்குக்கும் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் எப்படி போட்டி வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. உண்மையிலுமே அப்படி ரெண்டு பேர்த்து நடுவில் போட்டி இருக்கா, அப்படி இருந்தால் அதில் யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டுலேயும் என்னென்ன ஸ்கீம் இருக்குது, அதோடைய வட்டி விகிதங்கள் என்ன, அது என்ன மாதிரியான சர்வீஸை பப்ளிக் கொடுக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்பி அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். எஸ்பி அக்கௌண்ட்டில் நம்ம பணம் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஏடிஎம் கார்டு, செக் புக்கு எல்லாம் தருவாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து எஸ்பிஐயில் வந்து எவ்வளோ வட்டி விகிதம் தர்றாங்க அப்படின்னா 2.70, 2.7% நம்மளுக்கு வட்டி தர்றாங்க. அது வந்து 1 லட்சரூபாய்க்கு கீழே இருந்தாலும் சரி, 1 லட்சரூபாய்க்கு மேலே இருந்தாலும் சரி. முன்னாடி 3 to 3.5 இருந்தது, இப்போ கொரோனா பீரியடில் குறைச்சிருக்காங்க, குறைச்சி இப்போ 2.7 வந்திருக்கு. இதே சமயத்தில் இந்தியா போஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ தர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்தியா போஸ்ட்டில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நம்மளுக்கு 4.0% தர்றாங்க, அதாவது 4% தர்றாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் தர்ற வட்டியை விட 1.3% அதிகம். அடுத்து வந்து ஆர்டி அக்கௌண்ட்டுக்கு ஸ்டேட் பேங்க்கில் எவ்வளோ தர்றாங்க வட்டி அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த டயக்ராமை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், மினிமம் வந்து 5%லேருந்து 5.40% வரையும் ஸ்டேட் பேங்க்கில் தர்றாங்க. ஆனால் இந்தியா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 5.8% தர்றாங்க, இதுவும் ஸ்டேட் பேங்க் தர்ற வட்டியை விட அதிகம். அடுத்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஸ்டேட் பேங்க்கில் எவ்வளோ தர்றாங்க வட்டி அப்படிங்கிறத நம்ம இந்த டயக்ராமில் பார்க்கலாம். அதுக்கு வந்து 2.90%லேருந்து 5% வரையும் வட்டி தர்றாங்க. அதே சமயத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே 5.5 தான் ஆரம்பிக்கிறாங்க, 5.5 ஆரம்பித்து 6.7 வரையும் இருக்குது. அப்போ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் வட்டி விகிதத்தில் வந்து ஸ்டேட் பேங்க்கை விட அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறம் வர எல்லா ஸ்கீம்லேயும் ஸ்டேட் பேங்க்லேயும் சரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் சரி வட்டி விகிதங்கள் ரெண்டுலேயுமே சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டேட் பேங்க்கில் வந்து பிபிஎஃப்க்கு 7.10% கொடுக்குறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அதே வட்டி தான் தர்றாங்க. என்எஸ்சி அப்படிங்கிற தேசிய சேமிப்பு பத்திரத்தில் 6.8% தர்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அவ்வளோதான் தர்றாங்க. அடுத்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு சொல்லப்படுற சூன்யா சமிருத்தி அக்கௌண்ட்டில் எஸ்பிஐயில் 7.6% தர்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அதே 7.6% தான் தர்றாங்க. சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் எஸ்பிஐக்கு 7.4 தர்றாங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அதே 7.4 தான் தர்றாங்க. இதுவரையும் நாம் பார்த்த எல்லா ஸ்கீம்லேயுமே ஒன்று போஸ்ட் ஆஃபீஸோட வட்டி விகிதம் வந்து ஸ்டேட் பேங்க்கை விட அதிகமாக இருக்குது, அப்படி இல்லைனா ரெண்டுமே சேமாக இருக்குது. நல்லா படித்தவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது கவர்மெண்ட்டு எம்ப்ளாயீஸ், ரிட்டையர்ட் ஆனவங்க எல்லாம் வந்து மேக்ஸிமம் ஏன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயே போய் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் காரணம். அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏன் ஸ்டேட் பேங்க்கையும் போஸ்ட் ஆஃபீஸையும் கம்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது பொதுமக்கள் வந்து அதிகமாக நம்புறது பொதுத்துறை வங்கிகளை தான் அதிகமாக நம்புவாங்க. ப்ரைவேட் வங்கியில் போய் பணம் போடணும் அப்படிங்கிறத விட பொதுத்துறை நிறுவனத்தில் பங்கு போட்டால் பணம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மேக்ஸிமம் பொதுத்துறை வங்கிகளை தான் வந்து நம்பி பணம் போடுவாங்க. அதுலேயும் வந்து பொதுத்துறை வங்கிகளில் எத்தனையோ வங்கி இருந்தாலும் அதில் மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு ரெஃபரன்ஸுக்காக அந்த வங்கியை எடுத்திருக்கோம். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஸ்டேட் பேங்க்கில் வந்து செக் புக் தர்றாங்க, ஏடிஎம் கார்டெலாம் தர்றாங்க, ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் அதெல்லாம் தர்றாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ஏடிஎம் கார்டு, செக் புக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதே மாதிரி ஸ்டேட் பேங்க்கில் வந்து மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் இதுக்கெல்லாம் தனியாக ஆப் இருக்குது. யோனோ எஸ்பிஐ அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அது மூலமாக நீங்கள் எல்லா ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் மொபைல் பேங்கிங், நெட் பேங்கிங் எல்லாத்துக்குமே தனியாக ஆப் இருக்குது, அது மூலமாகவே நீங்கள் கூகுள் பே மாதிரி எல்லா ட்ரான்சாக்ஷனுமே பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் லாக்கரு. லாக்கர் ஃபெசிலிட்டி மேக்ஸிமம் எல்லா பேங்க்லேயுமே இருக்குது, அதுக்குள்ளே நமக்கு தேவையான பொருள், பணம், நகை இதெல்லாம் போட்டு சேஃப்டியாக வச்சுக்கலாம். ஆனால் அந்த லாக்கர் ஃபெசிலிட்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை. ஆனால் இந்த ஒரே ஒரு ஃபெசிலிட்டி மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸு பின்தங்கி இருக்குது, மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஸ்டேட் பேங்க்கை விட போஸ்ட் ஆஃபீஸு லீடிங்கில் இருக்குது. அடுத்து நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா பாதுகாப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க்கில் பணத்தை போட்டு வைக்கிறோம், அந்த பேங்க் வந்து திவால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுவரையும் எந்த ஒரு பேங்க்கும் திவால் ஆனதில்லை, திவாலாகவும் ரிசர்வ் வங்கி அனுமதிக்காது.
அப்படி ஏதாவது ஒரு பேங்க் திவாலாயிருச்சு அப்படின்னா ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணோம்னா அந்த பேங்க்கை வேறு ஒரு பேங்கோட அட்டாச் பண்ணிடும், அந்த பேங்க்கில் போட்டிருக்க பணத்தை பாதுகாத்துடும். இப்போ ரீசெண்டாக கூட எஸ் பேங்க் வந்து திவாலாகிற சிச்சுவேஷன் வந்துச்சு, அதை என்ன பண்ணாங்கன்னா உடனே ஸ்டேட் பேங்க்கோட ரிசர்வ் வங்கி இணைச்சிருச்சு. அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பேங்க்கும் திவாலாகுது அப்படின்னு யாரும் பயப்பட தேவையில்லை. அப்படியே சப்போஸ் திவாலாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் அந்த பேங்க்கில் போட்டிருக்க அமௌண்ட்டில் 5 லட்சரூபா வரையும் நீங்கள் திருப்பி க்ளைம் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கு ரிசர்வ் பேங்க் வந்து உத்தரவாதம் அளிக்குது. சப்போஸ் 5 லட்சரூபாய்க்கு மேலே நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை உங்களால் க்ளைம் பண்ண முடியாது. 5 லட்சரூபா வரையும் உங்கள்ட்ட கொடுத்துட்டு மிச்ச அமௌண்ட் வந்து உங்கள்ட்ட தர மாட்டாங்க. ஆனால் போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையும் அந்த கவலை இல்லை, ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸில் வந்து யாருக்கும் லோன் கொடுக்குறதில்ல, அதனால் திவாலாகுது அப்படிங்கிற பேச்சே இங்கே இடம் இல்லை. அதனால் இந்த விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஐயோட போஸ்ட் ஆஃபீஸ் தான் முன்னணியில் இருக்குது. ஸோ இனிமேல் நீங்கள் உங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணணும், அதுக்கு சரியான வட்டி விகிதங்கள் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் நீங்கள் ஸ்டேட் பேங்கை ப்ரிஃபர் பண்ணுறத விட போஸ்ட் ஆஃபீஸை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், அதுதான் உங்களோட பொருளாதாரத்துக்கும் நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம வீடியோவோட முடிவில் கன்க்ளூஷனுக்கு வருவோம். இந்தியா போஸ்ட்டுக்கும் எஸ்பிஐக்கும் இடையே இணைப்பட்டுற இந்த போட்டியில் உண்மையான வெற்றியாளர் யாருன்னு நான் சொல்ல தேவையில்லை. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, இதை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க யார் வெற்றியாளர் அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.